ஹலோ கைஸ், நான் தான் உங்களுக்கு கேடிக் கேமிங். இப்போ பார்க்க போகிறது வந்து நம்ம கஸ்டம் மேட்ச் பார்க்குறோம், 4v4. இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நாங்கள் தோத்துட்டோம்னா அவங்களுக்கு 1000 diamond தரணும், அவங்க தோத்துட்டாங்கன்னா எங்களுக்கு 1000 diamond தரணும். இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ஃபன்னாக தான் போகும். பல அடிகள் உதைகள் வாங்கி மேட்ச் அப்படியே கொண்டு போயிட்டோம். இது பார்த்தீங்கன்னா நான், கிங் மேக்கர், சூர்யா, மோகன், நாங்கள் 4 பேர் விளையாண்டோம். ஸ்பெக்டேட்டில் வந்து தேவன் டிஎஸ் அப்படிங்கிற ஒரு கிரிக்க அரமெண்டல் இருப்பான். எல்லோரும் ஃப்ரெண்டு தான், அவங்களும் ஃப்ரெண்டு தான். சும்மா ஃபன்னுக்காக எடுத்தோம், கண்டென்ட் எதுவும் கிடைக்கல, அதனால் இதை எடுத்து போட்டுக்கிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிங் மேக்கர் டெத்து, அடுத்து என்எம் சூர்யா டெத்தாகிற நிலைமையில் இருக்கும்போது மோகன் போய் காப்பாற்றிட்டான். அடுத்து இங்கே ஒரு எனிமி இருந்தான், அவனை அடிக்கலான்ட்டு போனான்னு போனால் பின்னாடி வந்துட்டான் டக்குன்னு, என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்படியே சுற்றிட்டு போய் கரெக்டாக உட்காந்துருந்தான், பின்னாடியே போய் ஹெட்ஷாட்டு, வேற லெவல் ஹெட்ஷாட்டு. ஆனால் கத்துறேன், மோகனை அவனை போட்டுடுறான் அவனை போட்டுடுறான்னு கத்துனேன். இது லைட்டாக லேக் வேறு ஆகுது, நெட்டு வேறு கட் ஆகுது. பின்னாடியிருந்து ஒரு நாய் வந்து அடிச்சிச்சு. அப்போ சூர்யா அந்த பக்கம் நாக்கு, இவனை கில்லர்றா கில்லர்றான்னு கத்துனா கில்லு எடுக்க முடியினான் அரமெண்டில், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாய்ஸ் எல்லாம் கரெக்டாக கேட்குதா கைஸ்? அப்படியே ஒரு வழியாக அடிச்சிச்சு, க்ளோவாலெல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு போட்டு. பயம் இல்லை, டக்குன்னு படுத்துட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சு ஓடுறது அவனுக்கு. அதுக்கப்புறம் எப்படியும் முட்டி கிட்டி போனான், பின்னாடி இந்த ஒருத்தர் வந்து அடிச்சிட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரில. பைபிள்லைக்கு அவ்வளோதான் டெத்து. அதுக்கு அடுத்த மேட்ச் தான் கெத்து கட்டியிருப்போம். இப்போ பாருங்கள் நீங்களே, க்ளோவாலு, வெஸ்ட்டு, ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் இந்த கன்னு, அந்த கன்னு பேர் என்னப்பா, A91 அந்த கன்னு எல்லாம் எடுத்துக்கிட்டோம். நீங்கள் கேட்டால் க்ளோவால் இல்லை, என்ன பண்ணுறேன்னு தெரில பாவம் பையன். கிங் மேக்கருமே சூர்யாவும் முடிச்சுட்டு அவங்க ரெண்டாயிரத்தி க்ளோவால் இல்லை, என்ன பண்ணுறது தெரியல. முடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து குத்தி குத்தி கேட்டானுங்க, ஒன்றுமே இல்லைடா போடாடி போங்கடா அப்படின்னு தட்டி விட்டேன். அதுக்கப்புறம் கிங்மே கிட்ட ஒரு க்ளோவில் குத்துட்டு அவர் போகிற பக்கமே நானும் போனேன். ரைட்டாக வேறு சரி சளி இருக்குது, நீங்கள் கொரோனா நினச்சிக்காதீங்க. ஓகே கைஸ், அதுக்கப்புறம் எனக்கு பக்கத்தில் வந்துட்டான், நெருங்கிட்டான். நெருங்கினோடனே என்ன பண்ணுறேன்னு தெரியல. அதுக்கப்புறம் கிங் மேக்கர் டெத் ஆயிடுவார், இப்போது நாக் ஆயிடுவார். நாக் ஆனே அவர் ரிவியூ பண்ணலான்ட்டு போகலான்னு பார்த்தா க்ளோவால் இல்லை நம்மக்கிட்ட. அப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இப்படி வந்து மரத்துக்கிட்ட கவர் எடுத்து அப்படியே ஒன்று போட்டலாம் அப்படின்ட்டு போனால் மோகனும் நாக் ஆயிடுவான். இப்போது மோகன் நாக் ஆனோடனே இவனை நாக் பண்ணி கில் எடுத்துடுவேன். கில் எடுத்ததுக்கப்புறம் எவன்டாவன் இன்னொருத்த புஷ் பண்ணுவான், அடுத்து அவனை புஷ் பண்ணுறவனை போட்டு அடித்து எப்படியோ ஒரு வழியாக கன்று கிடச்சது. இன்னொரு கன்று, அந்த கன்று பார்த்தா அதே கன்று வச்சுருக்கு நாயும், அந்த நாயும் எப்படி இவனை நாக் பண்ணிட்டேன். நாக் பண்ணி கில் எடுத்து இவனை ஒரு எம்பி பாட்டி வச்சுருந்தான், டக்குன்னு எம்பி பாட்டி மாத்திரா கேடி கேமிங் அப்படின்ட்டு. அந்த அதுக்கப்புறம் இங்கே ஒரு M18 அது பேர் என்ன, M80, அது நல்லா தெரில எனக்கு. ஷார்ட் கன் சின்ன 2 புள்ளட் ஷார்ட் கன்று அது எடுத்துக்கிட்டு வந்தான். அதுக்குள்ளே கிங் மேக்கர் கத்துறாரு, மோகனை ரிவைவ் பண்ணுங்கள் அப்படின்னு. மோகன் அதுக்கு நான் போகிறதுக்குள்ளே செத்துட்டான், இவனை எப்படியோ ஒன்று போட்டாவன்றா அப்படின்ட்டு உள்ளே பூந்து அவன் அந்த பக்கம் வருவான்னு நினச்சிட்டு இருந்தான். நான் இந்த வழியில் போய் கெத்தாக போட்டுட்டு அவ்வளோதான் கெத்து. அவள் ஒன்று கொண்டு நின்று அதில் அடுத்த மேட்ச் பார்ப்போம், அடுத்த மேட்ச் எப்படி போகும்னு தெரில. அடுத்த மேட்ச் M10 எடுக்கலாமா, வெஸ்ட்டு ஓகே, வெஸ்ட்டு கேட்டாங்க கொடுத்தாச்சு, க்ளோவால் கேட்டாங்க கொடுத்தாச்சு, அவ்வளோதான். இந்தங்கட க்ளோவல் பொறிக்கிங்கடா அப்படின்னு சொன்னீங்கன்னா சூர்யா எல்லா க்ளோவலையும் பொறுக்கிறான். டூ சுப்பையன் சூர்யா அவனை வச்சுக்கிட்டு நம்ம வர்ற பாடுறதுக்கு, ஐயோ புஷ் பண்ணாதானா புஷ் பண்ணுவான் மெண்டல் டூ சுப்பையன், என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்படியே போயிட்டுருந்தோம், அவரை பார்த்தா ரெண்டு பேர் என் பக்கத்தில், ரெண்டு பேர் அப்படியே பேக் அடிச்சிட்டேன். இப்போ இல்லை, இனிமேல் தான் பாருங்கள். அங்கே கிங் மேக்கர் நாக்கு, அவர் பொசு பொசுதான் நாக் ஆகிடறாருப்பான், என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஏறி வரான் போட்டெல்லாம் மண்டிலே தட்டிடலான்னு பார்த்த தட்ட முடியல. இங்கே ஹெட்ஷாட் உழுவும் பாருங்க, அவ்வளோதான் ஹெட்ஷாட்டு.
கில்லர்ரா கேடி கேமிங் அப்படின்னு சொல்லி கில் எடுத்துருவேன். அடுத்து இன்னொருத்த புஷ் பண்ணுவேன் இந்த பக்கம், அவன் மேலே ஏறிட்டான். அவன் மேலே ஏறினோன்னே இந்த பக்கம் ரைட் சைடில் ஒருத்த வருவான், அவனுக்கு ஹெட் ஷாட் விடுவான். போடு மண்டலி அப்படின்னு சொல்லி மண்டலில் ஒரு ஹெட் ஷாட் 75, அவ்வளோதான். அவனுக்கு கில்லர்ரா கேடி கேமிங் அப்படின்ட்டு கில் எடுத்துகிட்டு ரீலோடு பண்ணிவிட்டு அடுத்து இந்த பக்கம் மெடிக்கிட்டு போட்டுட்டு இப்படி வரலாட்டு வந்தான். இந்த மண்டை வந்துட்டான் கோஸ் மண்டையன் இவன் ஏதோ இங்கே பேட்டரில் வாங்கிட்டானாமா ஒரு காஸ்டியூம், அந்த காஸ்டியூம் போட்டுட்டு வந்துட்டான் தலைவர். மண்டலே அடித்த ஒரு கிட்ட அவ்வளோதான் போடா சாமி அப்படின்ட்டு அவனை தாட்டி விட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவன் பின்னாடி இருந்து அடிச்சிட்டான். நமக்கு தான் குளோவாலே விழுவாதே கேரோ சனியை, அது எங்கிருந்தால் குளோவால் விழுவுதோ நமக்கு மட்டும் விழுவ மாட்டேது. அவனுக்கெல்லாம் டப்பு டப்புன்னு போடுறானு காலில் காலில் சரியாமல் சுற்றுவேன், அப்படியே ஒரு குளோவால் அவ்வளோதான். பயவளுக்கு எங்கிருந்தானே தெரியல, தன்னை பாட அடிச்சது அடிச்சிட்டேன் எப்படியோ குறி தப்பி அப்படியே அடிச்சிட்டேன். 95 எடுத்துகிட்டு வந்துட்டேன், 94 அங்கே விட்டுட்டு வந்துட்டேன் கிரகத்தை. 94 எடுத்துகிட்டு கெத்து காட்டலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தா இந்த மேட்ச் போட்டுருவாங்க நான் நினைக்கிறேன். எனக்கு தெரில, பின்னாடி தான் பார்க்கணும், ஒவ்வொன்றா தான் பார்க்கணும். எவ்வளோ நேரம் பேசுறது, வாய் வடிக்கும் இல்லை எனக்கும் வலிக்காமையாக இருக்கும் கேட்குறேன். இவர் என்னத்தையும் கேட்குறாரு, அதுக்குள்ளே போயிட்டார். ஆ காளான் கேட்டார், காளான் கொடுக்குறதுக்குள்ளே அவர் ஓடிட்டார். அப்புறம் ஜாலியாக இந்த பக்கம் வந்தேன். வந்தோடனே ஒருத்தர் நாக்க அங்கே நாக்கவன் அவ்வளோதான், அவளை நாக் பண்ணு முடிக்கும் கிங்மேக்கர் எங்கே எங்கேயும் கேட்டுட்டு இருந்தார். அங்கே தான் ப்ரோ பாருங்க அப்படின்னு சொல்லி அவனை எப்படியும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அந்த பக்கம் போனேன், அந்த பக்கம் போனால் அங்கே ஒருத்தர் இருக்க அரமண்டல் அங்கே இங்கேயே போனான், அதுக்குள்ள அவன் ஓடிட்டான். இங்கே ஒருத்தர் தான் இவனுக்கு பார்த்தீங்கன்னா மண்டையில் ஹெட்செட் 122 பூவும் பருங்கப்போ அவன் அடிக்கலான்னு பார்த்தா இந்த எனக்கு ஸ்கோப் போட்டு பார்த்துட்டு மண்டையிலே 121 அவ்வளோதான் செத்துட்டான். செத்தோடனே ஹாப்பி அப்படின்ட்டு குறிச்சிக்கிட்டே போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு கேட்டாங்க, காலன் கேட்டாங்க, எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு எல்லாமே வாங்கிக்கிட்டோம். அவ்வளோதான், அந்த மேட்ச் வின் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன், தெரில பார்த்தா தான் தெரியும். கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம, லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 வியூஸ் போச்சுன்னா நீங்கள் 3 லைக்கு 4 லைக் தான் போடுறீங்க, லைக் போடுங்க, அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் யூடியூப் சேனல் மாதிரி. இப்போ 500 சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா அலோ கேரக்டர் 10 கேரக்டர் கிவ்அவே தர்றேன். இது ப்ராமிஸ், பொய் சொல்லுங்க. நான் 10 பேர்த்துக்கு அளவு கேரக்டர் நான் வாங்கி தரேன். 500 சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா நீங்கள் கொடுக்குறது தான் எல்லாமே, சப்ஸ்கிரைபர் எல்லாமே நீங்கள் கொடுக்குறது தான் என்ன சொல்கிறது. அதுக்கப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா நான் 3 பேர்த்துக்கு எலக்ட் பாஸ் போட்டுத்தரேன், 3 பேர்த்துக்கு எலக்ட் பாஸ் போட்டுத்தரேன். அதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ண அதிகமாக சப்ஸ்கிரைபர் வர வர நான் உங்களுக்கு வந்து கிவ்அவே அதிகமாக போயிட்டே இருக்கும். உங்களுக்கு எப்படி கேம் பிளே வேணுமா, இல்லை அப்டேட் வேணுமா, இல்லை வரக்கூடிய ஈவெண்ட்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி வேணுமா, உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டைப்லேயே நான் உங்களுக்கு எடுத்துறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு தான் நான் எடுக்க முடியும். என்ன சொல்கிறது, நம்ம ஹேட்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்க இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க, நம்ம அதையெல்லாம் பார்த்துட்டு முடியாது. நமக்கு தேவையான நம்ம தான் பண்ணிக்கணும். நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், உங்கள் சொல்கிற வார்த்தைகள் தான் உண்டு. நீங்கள் கமெண்ட் பண்ணுறது, நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரில, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான். இப்போ 500 சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா ப்ராமிஸாக 10 பேர்த்துக்கு நான் வாங்கி தரேன், அளவு கேரக்டர் வாங்கி தரேன். யார் யார்கிட்ட அளவு கேரக்டர்லையும் அவங்களா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், எல்லா குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் தெரியும் என்ன சொல்கிறது, இப்படி ஒரு சேனலில் 10 பேர் தராங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுறா, நீங்கள் 500 சப்ஸ்கிரைப் பண்ணுறா, உனக்கு அளவு கேரக்டர் இல்லைன்றா, நான் அவர் வாங்கி தர்றாருப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்கள் சேனல் மாதிரி எடுத்துக்கணும். இது வந்து என் சேனல் கிடையாது, இது உங்கள் சேனலாக எடுத்துக்கணும். அப்படின்னா தான் என்ன சொல்கிறது, எல்லாருமே அப்படி நினைக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தையும் நினைக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தையும் என்னடா இவனே சம்பாரித்து இவனே காசு பட்டுக்கான் அப்படின்னால நினைக்காதுங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறது, 50-50, எனக்கு 50, நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணிட்டு போயிடுங்க. ஆனால் லைக் இல்லைன்னா டிஸ்லைக் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க, அதுதான் நான் சொல்கிறேன்.
ரெண்டுமே பண்ணாமல் போனால் என்ன சொல்கிறது, ஒரு கமெண்ட் என்ன பிடிக்கல, என் பார்ட் என்ன பிடிக்கல அது கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒன்று கமெண்ட் பண்ணால் தானே எனக்கு தெரியும். எதுவுமே கமெண்ட் பண்ணாமல் தன்னைப்பால் நீங்கள் பாட்டுக்கு எதுவும் பண்ணுறதில்ல, ஷேர் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, என்ன சொல்கிறது, எனக்கெல்லாம் ஒவ்வொரு கட்டத்துலாம் பார்த்திங்கன்னா பிடிக்கல. அதுதான் எனக்கு இரிட்டேட்டிங்காக வருது. எனக்கு நான் வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே செய்கிறேன். நீங்கள் என்ன கேட்டிங்கன்னாலும் நான் செய்கிறேன். நான் செய்யலேன்னு இப்போ வரைக்கும் சொல்லலை. நீங்கள் என்ன கேட்டிங்கன்னாலும் நான் செய்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைபர் அண்டு லைக் அவ்வளோதான். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அனுப்புங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, கமெண்டில் நிறைய பேர் கேட்டு நிறைய பேர் கொஞ்சம் என்ன சொல்கிறது, பேட் வேர்ட்ஸ் கேட்டுறது, நீ என்னடா நீ மட்டும் எப்படி சொல்கிறது, அப்படின்னா கம்மி சப்ஸ்கிரைபர் தான் அதுலாம் சொல்ல வரல. என்ன சொல்கிறது, இவ்வளோ சப்ஸ்கிரைபருக்கே இப்படி நம்மளை இது பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் என்னென்ன சொல்லுவாங்க, எனக்கு அதுதான் அது ஒன்று தான் மெயின். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உங்கள் சேனல் என் சேனல் கிடையாது, நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் உங்களுக்கு கிடையாது, அவ்வளோதான். இதுதான் மெயின் கான்செப்ட். இதுக்காக தான் நான் வந்து பேசுகிறேன். உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும், எப்படி வேணும், இப்போ கேம் ப்ளே வீடியோவா இருக்குது, அப்டேட் வீடியோவாக இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். இனிமேல் இன்னையிலிருந்து டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும், டெய்லி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் வர ஐக்கான் கிளிக் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கேஸ், மறுபடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்ன சொல்கிறது, நீங்கள் யாருமே ஷேர் பண்ண மாட்டேங்க பார்க்குறீங்க ரைட்டு, நான் ஷேர் பண்ண மாட்டேங்க, ஷேர் பண்ணி இப்படி சொல்லுங்கள், போய் கிவ்வே தராங்க. உங்களுக்கு பிடிச்சதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு புரியும் எப்படி, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகே கேஸ், இதுக்கப்புறம் என்ன பேசுகிறது தெரியலையே, ஆய்வேற வலிக்குது. எல்லா குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். 500 சப்ஸ்கிரைபர் வந்தால் உங்களுக்கு 10 ஹலோ கேரக்டர் ஃப்ரீ 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 நானே வாங்கி தரேன். அதுக்கப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் 3 பேர்த்துக்கு எலைட் பாஸ் போடுதேன். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக 3 6 ஆகும், 6 12 ஆகும், அப்படியே போயிட்டே இருக்கும். மறுபடியும் வந்து ஈவெண்ட்ஸ் ஏதாச்சும் இன்குபேட்டர் காஸ்ட்யூம் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்தோன்னா உங்களுக்கு அதாவது நானே எடுத்து தரேன். ஏன்னா அது வந்து என்ன சொல்கிறது, 1.5K சப்ஸ்கிரைபருக்கு மேலே அந்த மாதிரி போனால் எடுத்துறேன். இப்போது வந்து பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குது. நான் டாப்அப் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறது, டைமே கிடைக்காது, விளையாடுறக்கே டைம் கிடைக்காது. வேலைக்கு போய்ட்டுருக்கேன் அதனால் டைம் கிடைக்காது. அதனால தான் நான் வந்து கம்மி கம்மியாக வீடியோ போட்டுட்ருக்கேன். ரேர் நான் வீடியோ போடுறது ரேர், லைவ் போடுவேன். ஏன்னா ஈவினிங் ஏதாச்சும் ஃப்ரீயாக இருந்தனால லைவ் போடுவேன். அது எப்போ ஒரு டைம் போடுவேன், அதிகமாக போட மாட்டேன். நெட்ஒர்க்கும் பிரச்சனையாக இருக்குது, அதனால லைவ் போடுறதும் கொஞ்சம் கஷ்டம். எல்லாமே கஷ்டம்தான், என்ன சொல்கிறது, பார்த்துட்ருக்கேன். இவ்வளோ மோகன் பாய் தவிக்கிறார், 3 பேர்த்துக்கு மாட்டிக்கிட்டு செத்துருவோம். ஏன்னா வேறு லெவல் குளோவல் போட்டோம். செரிக்கிறார் தம்பி, செத்துருவார் இப்போ. நம்மக்கிட்ட எமோட்டு போட்டது அவ்வளோதான். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ, எல்லா வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு வந்து ஹெட்செட் மவுண்டேஜ் வேணுமா, எப்படி AWM பயன்படுத்துறது, அதுக்கப்புறம் எப்படி ஹெட்செட் அடிக்கிறது, ட்ராக் எப்படி அடிக்கிறது, அதுக்கப்புறம் பக்கு வீடியோ, அதுக்கப்புறம் எந்தெந்த கண்ணு எப்படி பயன்படுத்துறது எல்லாமே இருக்குது. நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் ஓகே, எல்லா கண்ணு எந்த கண்ணை எப்படி பயன்படுத்துறது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நல்லா தெரிலையே. உங்களுக்கு எப்படி தேவையோ, உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவோம், உங்கள் யூடியூப் நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் அதை நான் செய்கிறேன், அவ்வளோதான். இதுதான் நான், இதுதான் என் லைஃப். நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் நான் செய்கிறேன்.
எனக்கு தேவை சப்ஸ்கிரைபர் அண்டு லைக்ஸ், அவ்வளோதான். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், பார்க்காம விட்டுறாதீங்க. ஓகே கைஸ். நான் ஏன்னா இது லாஸ்ட்டாக சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிட்டுனா நீங்கள் கிளம்பிடுவீங்க, அதனால தான் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இல்லைன்னா லாஸ்ட்டாக சொல்கிறதுக்கு எனக்கு என்ன தலை விதியா? ஃபஸ்ட்டு சொல்லிடுவேன், நீங்கள் வந்து அதை மட்டும் பார்த்துட்டு போயிடுவீங்க. எதுவும் லைக்கும் பண்ண மாட்டீங்க, டிஸ்லைக்கும் பண்ண மாட்டீங்க. நீங்கள் டிஸ்லைக் பண்ணால் கூட எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஓ, இந்த வீடியோ பிடிக்கல, விடுறதுக்கு இன்னொன்று இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தோணும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் தன்னை பாட போனால் என்ன பண்ணுறது நான்? இப்படி கவர் எடுத்துக்கிட்டு வந்து என்ன சொல்கிறது, ஹெல்த் உங்களுக்கும் கம்மி ஆச்சு, உங்கள் ஃப்ரெண்டு நாக் ஆகிட்டாங்கன்னா ஃபுல்லாக ரூம் மேட்ச்சில் நான் சொல்கிறேன், மற்ற மேட்ச்சில் தான் பார்த்தீங்கன்னா அடித்து பிடிச்சிருச்சிருவானுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ரூம் மேட்ச்சு இந்த மாதிரி மேட்ச்லாம் நீங்கள் இந்த மாதிரி குளோவல் போட்டு செய்யலாம். பயோலிங்கு வந்து ஒழிஞ்சிருக்கிறவர் குளோவல் போடலான்ட்டு போட்டு அதுக்குள்ளே அந்த பையன் வந்து போட்டான். அவன் வாங்கிக்கிங்க குட்டி வந்து குளோவல் போட்டு காப்பாற்றிடுச்சு நம்மளையே, அப்படியே காப்பாற்றிட்டான், இப்படியே வின்னிங் பண்ணிட்டோம் மேட்ச். தக்கிட்ட தான் இங்கே எத்து தான் நம்ம. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் வர பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோதான் கைஸ், பாய்.